بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق. நாங்கள் முடியை கட்டாயம் சிரிக்கத்தான் வேணுமா? முடியை கட்டாயம் சிரிக்கத்தான் வேணுமா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறார்கள்? நாம முடியை சிரிச்சால் கொஞ்சம் நம்முடைய லுக் பைத்திரும் என்றதால இந்த கேள்வியை கேட்கிறார்கள். கொஞ்சம் ஷோர்ட் பண்ணா போதாதா என்று கேட்கிறார்கள். ஷோர்ட் பண்ணினா போதும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் என்ன செய்தார்கள்? துவா செய்தார்கள். அல்லாஹ் மக்ஃபிலில் முஹல்லிகீன், சிறைப்பவர்களுக்கு அல்லாஹ் நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாக. அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், குறைப்பவர்களுக்கும் துவா செய்யுங்க என்னமாய் கேட்டார்கள். நபிகளார் மீண்டும் சிறைப்பவர்களுக்கு யா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாயாக என்றார். திருப்பியும் சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அதை கணக்கில் எடுக்கல, சிறைப்பவர்களுக்கும் அதாவது முடியை வலிப்பவர்களுக்கு நீ பாவங்களை மன்னிப்பாயா என்று மூணு தரம் சொன்னார்கள். இந்த மூணு தரம் சொன்னதற்கு பின்னர் தான் நாலாம் தரம், குறைப்பவர்களுக்கும் பாவ மன்னிப்பு வழங்குவாயான்னு சொன்னார். அதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் பாவ மன்னிப்பை நாடி போகிறோம். தலையில் உள்ள முடியை வலித்தால் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய துவா, மூணு தரம் ரசூலுல்லாஹ் துவா கேட்டால் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும். அதனால் நம்முடைய லுக் போயிரும். உம்ரா செஞ்சுட்டு பிறக்க பொஞ்சாதி என்னங்க சும்மாவே கூட முகத்தை பார்க்கணும், இப்ப மொட்டை அடிச்சு போட்டு வந்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிடுவா, அது நண்பன் சொல்லிடுவான். இப்படியான சின்னத்தனமான சிந்தனைகளுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்காமல், அதை மனசில் எடுக்காமல், அல்லாவிடம் நன்மையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் அதை பழகிக்கொள்ள வேண்டும், அதையே நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும்.